தங்க தாமரை மலரே அத்தியாயம் 41. அண்ணனுக்கென அன்னியை பெண் பார்க்க அம்மாவுடன் நான் தான் முதல் முறை போனேன். பார்த்த உடனேயே சட்டன எங்கள் வீட்டு பெண் எனும் உணர்வு மனதில் தோன்றிவிட்டது. நிச்சயம் இவர்களைத்தான் என் திருமணம் செய்ய வேண்டும் என்று அண்ணனுக்கு உத்தரவே போட்டேன். பெண் பிள்ளைகள் இல்லாத எங்கள் வீட்டிற்கு பெண்ணாக வந்தார்கள் அன்னி. அவர்களிடம் எனக்கு ஒரு சகோதர பாசம் எப்போதும் உண்டு. எனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தால் இவரை போலத்தான் இருந்திருப்பார் என்று நிறைய சந்தர்ப்பங்களில் நினைத்திருக்கிறேன். அண்ணன் இறந்த பிறகு அண்ணியின் பிறந்த வீட்டினர் அவர்களை தங்களுடன் அழைத்து கொண்டு போக பேசிய போது நானும் அம்மாவும் முழுமூச்சாக மறுத்துவிட்டோம். அவர்களை அண்ணனின் மனைவியாக பார்த்திருந்தால் தானே பிறந்த வீடு அனுப்ப நினைப்போம். நாங்கள் எங்கள் வீட்டு பெண்ணாகத்தான் அவர்களை நினைத்தோம், நடத்தினோம். இன்று வரை ஒரு மலரை போல் அவர்களை பத்திரமாக பார்த்து வருகிறோம். இப்போதோ எங்கிருந்தோ வந்த எங்கள் குடும்பத்திற்கு சம்பந்தமில்லாத ஒருவன் அவர்களிடம் உரிமை கொண்டாடுவதா? அதனை என்னால் எப்படி ஏற்க முடியும்? கமலினி பதில் பேசவில்லை. புலம்பி முடி என்பது போல் மௌனமாகவே அமர்ந்திருந்தாள். தன் மேல் சரிந்திருந்தவனை தள்ளவும் செய்யாது, கொல்லவும் செய்யாது உடலிருக அமர்ந்திருந்தாள். சந்தான பாரதியை பற்றிய உங்களது அபிப்பிராயம்? விஸ்வேஸ்வரன் வாய் திறக்கும் முன்பே உண்மையாக மனதை தொட்டு சொல்ல வேண்டும், எச்சரிக்கை விடுத்தாள். விஸ்வேஸ்வரன் இன்னமும் அவள் புறம் சாய்ந்து அவள் மீது அப்பிப்படிந்து தன் முகத்தை அவள் கழுத்து வளைவிற்குள் புதைத்து கொண்டான். குத்தீட்டி முனை ஒன்று கண்ணுக்குள் குடைந்து கொண்டே இருப்பது போல் சதா ஒரு உறுத்தல். கண்களை மூடி தூங்க முடியவில்லை. உன்னை பார்த்தாலாவது பாரம் விலகுமோ என்று தோன்றியே உடனே கிளம்பி இங்கே வந்தேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில். கமலினியின் கரார்த்தனம் அவன் முகத்தை அவளை நோக்கி உயர்த்தியது. கண்ணருகே தெரிந்த இதழ்கள் அவனை தடுமாற வைத்தன போலும். நிகிதாவிற்காக மெனக்கட்டு முடியாமல் உனக்கு இயல்பாக தர முடிந்ததே. அன்று நாம் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்ட அந்த காலகட்டத்திலேயே நாம் உறைந்து இருந்திருக்கலாம் கமலி. எதற்காக அந்த நேரங்கள் கடந்தது? பிறரென ஒருவரின்றி நம்மை நாம் மட்டுமே உணர்ந்திருந்த அந்த காலங்கள் ஏன் கடந்து போயின? அந்த நேரங்கள், கவிதையான அந்த காலங்கள் மீண்டும் வேண்டும் கமலி. வேண்டலும் தாபமுமாக முடிந்த குரலின் இறுதியில் அவள் கழுத்தில் ஆழப்பதிந்தன அவன் இதழ்கள். புலகாங்கிதமடைந்த தன் உடலை உருவெடுத்து ஆடிய உணர்வுகளை அவனிடமிருந்து மறைக்க முடியாமல் திணறினாள் கமலினி. வாயேன் என்பதான அவனது செல்ல அழைப்பிற்கு சரியென்றுதான் சொல்லேன் என அவள் உடல் உள்ளத்தை அரித்தது. உணர்வுகளை அடக்க உள்மடிந்து அழுந்திய அவள் உதடுகளை வருடின அவன் விரல்கள். நம் இருவரின் உடலும் உணர்வுகளும் ஒரே நேர்கோட்டில் சிந்திப்பவை கமலி. எதையும் மறைக்கவோ அடக்கவோ முயல வேண்டாம். தவிர நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய். உன் விருப்பத்தை நிறைவேற்றினால் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக. அடம்பிடித்து நின்ற அவன் விழிப்பாப்பாக்கள் அவள் இதழ் மொய்த்தன. நாம் பேச வேண்டும், முணுமுணுத்தன அவள் இதழ்கள். முதலில் சந்தான பாரதியை பற்றி சொல்லுங்கள், பிறகுதான் முழுதாக முடிக்க முடியாமல் தயங்கி நிறுத்தினாள். இப்போது அதுவும் இன்று இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முதல் ஆள் அவன்தான். ஆனால் உனக்காக எனது வெறுப்பை குறைத்து கொண்டு பேசி சற்று நிறுத்தியவன் ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்தான். அவன் நல்லவன்தான். நேர்மையும் பொறுப்பும் உண்மையும் அவனிடம் இருக்கின்றன. இத்தனை வருட தொழில் பழக்கத்தில் அடுத்தவர்களை கணிக்கும் எனது குணம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த சந்தான பாரதிக்கு 198 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். விஸ்வேஸ்வரன் பேசி நிறுத்திய அடுத்த கணமே கமலினியின் இதழ்கள் அவன் உதடுகள் மேல் மென்மையாக படிந்து விலகியது. உண்மையை ஒழிக்காது சொன்னதற்கு என்னுடைய வாக்கை கூட நிறைவேற்றிவிட்டேன். குயிலின் ஆழ்மன கோவலாய் ரகசியம் பேசியது அவள் குரல். தேனுண்ட வண்டின் மோகமயக்கமாய் மின்னிய அவனது விழிகள் பிரகாசித்து விரிந்து அவள் முகத்தை நெருங்கியது. அடுத்த கணமே மென்மையான உதடுகளுக்கு இத்தனை வலிமை எப்படி வந்தது? திணறி போனாள் கமலினி. முத்தம் என்றால் இப்படி இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்லித்தரவா? கேட்டுவிட்டு பேராசை விழிகளில் மினுங்க மீண்டும் தன்னை நெருங்கியவனை மார்பில் கை வைத்து தள்ளினாள். விடலை பையனின் முதல் காதல் போல் இது என்ன பொறுப்பில்லாத்தனம்? நாம் இருவரும் பொறுப்புகள் சுமப்பவர்கள். சலனங்களை குறைத்து கொண்டு நமது கடமைகளை முதலில் செய்வோம், பிறகு மற்றதை யோசிக்கலாம். நான் விடலை பையன் இல்லை என்றாலும் இது என்னுடைய முதல் காதல். உண்மையான காதலுக்கான வேண்டல்கள் சற்று அதிகமாகவே தான் இருக்கும். கொஞ்சம் உஷ்ணம் கலந்து வெளிப்பட்டது அவன் குரல். காதல் வாழ்க்கையின் ஒரு அங்கமே தவிர அதுவே வாழ்க்கையாகிவிடாது. இப்போது சொல்லுங்கள், உங்கள் வீட்டு பெண் என்று வாய்க்கு வாய் சொல்கிறீர்களே, அந்த பெண்ணின் நிறைவான எதிர்காலம் உங்கள் கருத்திற்கு வரவில்லையா? எங்கள் சொத்துக்களில் பாதிய அண்ணியின் பெயருக்கு மாற்றியாயிற்று. முழு சொத்துக்களையும் கூட அவர்களுக்கு கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன்.
கூடவே அவர்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து அவர்களை உயர்ந்த நிலையில் வைப்பதற்கு தீவிர முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் அவர்களது எதிர்காலம் இல்லையா? நிச்சயம், பணம் ஒருவரது வளத்திற்கு முக்கியமான ஒன்றுதான். உங்கள் செயலை நான் மனமாற பாராட்டுகிறேன். உங்களுக்கு அன்னியின் மீதுள்ள அக்கறையை உணர்கிறேன். ஆனால் பணம் மட்டுமே ஒருவரது எதிர்காலம் இல்லை அல்லவா? உணர்வுகளும் ஊக்கங்களும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவை. பெண் என்பதால் மட்டுமே தன் ஊக்கங்களை குறைத்துக் கொள்வதற்கும் உணர்வுகளை மறத்து போகச் செய்வதற்கும் கட்டாயப்படுத்தப்படுவார்களா? அதற்கு நீங்களும் துணை நிற்பீர்களா? குழந்தைக்கு எடுத்துச் சொல்வது போன்ற குரலில்தான் விளக்கினாள். அந்த பாவனை தந்த எரிச்சலோ என்னவோ, சரிந்து அமர்ந்திருந்தவன் பட்டன நிமிர்ந்தான். அவளை பிடித்து தள்ளினான். கார் கதவில் தும்மனம் மோதினாள் அவள். என்னடி திமிரா உனக்கு? எனக்கு டியூஷன் எடுக்கிறாயா நீ? மார்த்தட்டி கை உயர்த்தி நீ மேடை பேச்சு பேசுவதை ரசிக்க, இது யாரோ தெருவில் போகிறவர்களின் வாழ்க்கை கிடையாது. எங்கள் குடும்பம், எங்கள் பாரம்பரியம். அன்னியே அன்னி என்று அவர்களையே பேசுகிறாயே. அந்த குழந்தை சௌபர்ணிகாவை மறந்து போனாயே. அவள் எங்கள் குடும்ப வாரிசு, என் அண்ணனின் ரத்தம், சொர்ணகுமலத்தின் வருங்கால முத்து. அவளை எவ்வளோ விலாசமில்லாத தெருவில் போகிறவனுடன் அனுப்பி முத்திரையில்லாத தவால் போல் அலைக்கழிக்க வைக்கச் சொல்கிறாயா? இதையெல்லாம் உன்னிடம் சொல்லி என்ன பிரயோஜனம்? பெற்ற தாய்க்கு அல்லையின் மீது அக்கறை இருக்க வேண்டும். பிள்ளையின் வளத்தை கூட கருத்தில் எப்படி என்ன சுயநலம் அவர்களுக்கு? சிச்சி, இதெல்லாம்! விஸ்வா, பொங்கி ஆத்திரத்துடன் அவன் சட்டையை பிடித்து விளக்கினாள். யூ ரேஸ்கல், எவ்வளவு கேவலமானவன் நீ! பெண்ணென்றால் உங்களுக்கெல்லாம் அவ்வளவு அலட்சியமா? புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு என்று எப்போதுமே அவள் மட்டுமே தன் வாழ்வை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா? கொஞ்சம் தன்னை பற்றியும் அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு கொடுக்கும் பெயர்கள் ஓடுகாலி, வாளாவெட்டி, விபச்சாரி, வேசி. நாற்றம் பிடித்த அந்த சமூகம்தான் இப்படி அழுகிப்போய் கிடக்கிறதென்றால், இன்று நானும் அந்த குட்டையில் ஊறி கிடக்கும் மட்டைதானடி என்று நீ தெளிவாக்கிவிட்டாய். அதுவும் திமிர் பிடித்த உளுத்து போன ஆண் கொழுப்பேறிய மட்டை. உன்னை என்றேனும் என் மனதில் நான் ஒரு நிமிடமாவது வருத்திருந்தேனானால் அந்த நிமிடங்களுக்காக வருந்துகிறேன். உன்னிடம் மயங்கி நின்ற நேரங்களுக்காக வெட்கப்படுகிறேன். நீ எனக்குரியவன் இல்லை, நான் உன்னை வெறுக்கிறேன். கமலினியின் ஆதங்க குரல் கார் முழுவதும் எதிரொலிப்பாய் ஒழித்து அடங்கிய பின் சில கணங்கள் அங்கே அமைதி நிலவியது. மறுகணமே ரிமோட்டால் கார் கதவை திறந்தவன், என்னை வெறுப்பவளுக்கு என் காருக்குள் என்ன வேலை? வெளியே போடி! ஆத்திரம்பங்க பேசியதோடு அவள் தோள்களை பற்றி வெளியே தள்ளிவிட்டு விட்டான். உருண்டு விழுந்த கமலினி அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் அப்படியே கிடந்து பின் சுதாரித்து எழுந்தாள். நம்ப முடியாமல் அவனை பார்த்தவள் கையை உயர்த்தி, போடா வைதாள். விஸ்வேஸ்வரனின் கார் எடுத்த எடுப்பிலேயே டாப் கேரில் அந்த இடத்தை விட்டு சீறி பாய்ந்து மறைந்தது. இந்த சண்டி குதிரையை அடக்குவது எப்படி? சிந்தனையோடு தன் வீட்டிற்குள் நடந்தாள் கமலினி. அம்மா சௌபர்ணிகா மேல் உயிராக இருக்கிறார்கள் கமலினி. தன் மகனை பேத்தியிடம் பார்க்கிறார்கள். அவர்களிடம் நான் எப்படி இந்த விஷயத்தை கொண்டு சொல்ல முடியும்? நீயே சொல்லேன். மறுநாள் இவளை தெருமுனையிலேயே காத்திருந்து தனது காரில் ஏற்றிக்கொண்ட விஸ்வேஸ்வரன் தயவாகவே பேசினான். முன்தினம் அவன் காரில் இருந்து தள்ளிவிட்டதற்கு கமலினி இன்று அவன் கார் பக்கமே திரும்பி இருக்க மாட்டாள். ஆனால் நமக்கு காரியமாக வேண்டும், அமைதி அமைதி என முரண்டிய மனதை அடக்கியபடி காரில் ஏறியிருந்தாள். இப்போது அவனது பேச்சை கவனிக்காமல் சுவாரஸ்யமாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். 2 நிமிடங்கள் அவளது பதிலுக்காக காத்திருந்து பார்த்துவிட்டு மெல்ல தொண்டையை சிரிமிக் கொண்டான். சாரி கமலினி, எத்தனையோ அபவாதம் செய்தாயிற்று, அவற்றில் எதற்கு இந்த சாரி? நேற்று உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டதற்கு, அதாவது என்னை தெருவில் தள்ளிவிட்டு போனதற்கு. அவனது தவறை துல்லியமாக காட்டினாள். என் மனப்போராட்டங்களை நீ அறிய மாட்டாய் பெண்ணே. விஸ்வேஸ்வரனின் கைகள் ஸ்டியரிங்கை இறுக்கி பிடித்தது. கைகளில் தெரித்த நரம்புகள் அவனது அலையாடும் மனதை சொன்னது. கமலினி அசரவில்லை. அலட்சியமான கீழ் உதட்டு சுழிவுடன் அவனை பார்த்தாள். உன் பாரிஜாத அக்காவிடம் காட்டும் கருணையில் சிறிதை என்னிடமும் காட்டக்கூடாதா? என்னை பார்த்தால் மட்டும் பரிதாபம் வரவில்லையா உனக்கு? தயந்து ஒழித்த அவன் குரலுக்கு முடியாது, தலை நிமிர்த்தி திமிராகவே பதிலளித்தாள். பெண்களை அடக்கி அடிமையாக வைத்து கொள்ள நினைக்கும் முன்போல் ஆண்களிடமெல்லாம் எனக்கு பரிதாபம் வராது. என்ன சொன்னாய்? அம்மாவிடம் எப்படி சொல்லுவேனா? அப்போ இதுவரை உன் அம்மாவிடம் பேசவே இல்லையா? விஸ்வேஸ்வரனின் பார்வை சாலையிலேயே படிந்து கிடந்தது. இல்லை என தலை ஆடி மறுப்பு சொன்னது. கமலினியின் ஆத்திரம் பல மடங்கு அதிகரித்தது. அத்தியாயம் 42. கல்யாணத்திற்கும் கூட்டி போகவில்லை, இந்த வளைகாப்பிற்காவது போகலாம் அம்மா. ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்த சங்கவியின் குரலில் விழாவுக்கு போகும் ஆர்வம் தெரிந்தது.
இதெல்லாம் பெரியம்மா பார்த்து கொள்வார்கள், நீ பேசாமலிரு. கனகம் மகளை அதட்டி கொண்டிருந்தாள். யார் வீட்டு வளைகாப்பு சித்தி? கேட்டபடி சாப்பிட வந்து அமர்ந்தவளுக்கு தட்டு வைத்து பரிமாறியபடி, நம் சவுந்தரம் மகளோட வளைகாப்பு கமிழிக்குட்டி, இந்த கழுதை போயே ஆகணும்னு நச்சரிக்குது, பவ்யமாக பேசினாள். இந்த குட்டி சட்டியையெல்லாம் விட்டுவிடுங்களேன், கமலினிக்கு கத்த வேண்டும் போல் இருந்தது. பலமுறை சொல்லி பார்த்து விட்டால் கனகம் கேட்கவில்லை. உன்னை பார்த்தாலே இப்படி கொஞ்சனும் போல் இருக்கு கண்ணு என்று மற்றொரு வார்த்தையையும் சேர்த்தாள். குட்டி கண்ணுவுக்கு பிறகு இன்னமும் என்னென்ன வருமோ என பயந்து கமலினி வாயை மூடிக்கொண்டாள். தரித்திரம், மூதேவி போன்ற சித்தியின் பழைய விழித்தல்கள் மனதில் ஆடாமல் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் அம்மா எப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறாள் எனும் ஆச்சரியம் இன்னமும் அவளுக்கு தீர்வதாயில்லை. இடையில் இருந்த கனகம்தான் எனக்கு புதியவள், இவள் எனக்கு பழக்கமானவள்தான். கீற்றான புன்னகையுடன் பேசும் போனா அவளுக்கு பிரமிப்பு ஊட்டுவாள். வேலாயுதம் மீண்டும் குடும்ப பொறுப்பை, அதாவது தம்பியின் குடும்பத்தின் செலவுகளையும் தானே ஏற்றுக்கொள்ள தொடங்க, தன் கணவனின் சம்பளம் அப்படியே முழுதாக பேங்க் கணக்கில் ஏறத் தொடங்க, கனகத்தின் பவ்யம் பணிவு இவ்வாறு அதிகமாக துவங்கியது. சின்ன பெண் ஆசைப்படுகிறாள், அவளை அனுப்பி வை கனகம், உத்தரவான குரலில் சொன்னபடி வந்தாள் புவனா. நீங்கள் சொன்னால் சரிதான் அக்கா. ஏய் போய் கிளம்புடி. கனகம் மகளை விரட்ட சங்கவி துள்ளலுடன் உள்ளே போனாள். கமலினி தோள்களை குலுக்கி கொண்டாள். சங்கவியின் இந்த திடீர் விழா ஆசைக்கு பின்னால் போன வாரம் அவளது பிறந்த நாளுக்கென புதிதாக வாங்கிய லெஹங்கா இருந்தது. யார் வீட்டு வளைகாப்பு அம்மா? நம்ம சவுந்தரம் மகள் சுப்ரியாவோட வளைகாப்பு. நீயும் வருகிறாயா கமலி? எனக்கு வேலை இருக்கிறது அம்மா, சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த சுப்ரியா மனதில் ஆடினாள். இவளது திருமணத்தின் போதுதானே விஸ்வேஸ்வரனை அவனது குடும்பத்தை சந்தித்தோம். அன்றைய காட்சிகள் இதோ இப்போது போல் நெஞ்சில் ஊர்ந்தன. அவனை சந்தித்து ஒரு வருடம் ஆகிவிட்டதா? ஆச்சரியமாய் கணக்கிட்டாள். ஏனோ இந்த விழாவிற்கு போக வேண்டும் போல் தோன்ற தாயிடம் தலையசைத்தாள். நானும் வருகிறேன் அம்மா. காரணமில்லாமல் உண்டான உள்மன உந்துதலின் காரணம் வளைகாப்பு விழாவில் கமலினிக்கு புரிந்தது. அங்கே அவள் ராஜசுலோச்சனாவை சந்தித்தாள். ஓ, இவர்களும் சவுந்தரம் சித்திக்கு உறவாயிற்றே. அப்படியானால் இவர்கள் குடும்பத்திற்கு எங்கள் குடும்பத்திற்கும் என்ன உறவு இருக்கும்? விஸ்வாவிற்கும் எனக்கும் என்ன உறவு முறை வரும்? கட்டுக்கலைந்து பாய்ந்த மனதினை அதட்டி அடக்கினாள். உள்ளூர தயக்கம் இருந்தாலும் தானாக அமைந்துவிட்ட இந்த சந்திப்பை வீணாக்க அவள் விரும்பவில்லை. பெண்களுக்கான விழா என்பதால் குடும்பத் தலைவர்கள் அதிக அளவில் அங்கே காணப்படவில்லை. பெரும்பாலும் பெண்கள் கூட்டமே இருந்தது. புவனா மீண்டும் உயர்ந்துவிட்ட அந்தஸ்துடன் ஒதுங்கலின்றி நடுவில் அமர்ந்து இருக்க அவளை உறவின பெண்களின் கூட்டம். சங்கவி தன் வயதத்துவ பெண்களுடன் தன் உடையின் பெருமை பேசியபடி என உடன் வந்த இருவரும் ஒதுங்க கமலினி ராஜசுலோச்சனாவை தேடி போய் பார்த்தாள். வணக்கம் அம்மா, என்னை தெரிகிறதா? கமலினி ஒற்றை விரலால் கண்ணாடியை மூக்கில் அழுத்தி பார்த்தபடி ராஜசுலோச்சனா கேட்க கமலினி தலையசைத்தாள். நன்றாக நினைவு வைத்திருக்கிறீர்களே. ஏன், வயதாகிவிட்டால் புத்தி மட்டுப்பட்டு எல்லாம் மறந்துவிடும் என்று நினைத்தாயோ? குத்தலான இந்த கேள்வியில் அயர்ந்தாள். ஐயோ, இவர்களிடம் வார்த்தைகளை கவனமாக விட வேண்டும் போலவே. அப்படி இல்லை அம்மா, உங்கள் கடையில் வேலை பார்க்கும் சாதாரண பெண் நான். என்னையெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது சொல்லுங்களேன். குறைவாக பேசியபடி அவர் அருகே அமர்ந்தாள். கடையில் வேலை பார்க்கும் சாதாரண பெண் நீ? உன்னை பற்றித்தான் என் மகனும் மருமகளும் தினந்தோறும் பிரசங்கமே பண்ணுகிறார்களே, எப்படி உன்னை மறப்பேன்? ராஜசுலோச்சனா சொல்ல கமலினிக்கு கோபம். ஒரு உருப்படியான விஷயம் அம்மாவிடம் பேசு என்றால் இவனுக்கு முடியாது, என்னை பற்றி என்றால் வாய்கிலேயே பேசுகிறானாக்கும். இவனையெல்லாம் உள்ளுக்குள் பற்களை நறுநறுத்து கொண்டாள். ராஜசுலோச்சனாவின் பார்வை இவள் முகத்தின் மேல் கூர்மையாக படிந்தது. நானும் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் இருந்தேன். என்ன விஷயம் அம்மா? காரணம் அறியாமல் கமலினி உள்ளம் உள்ளூர சில்லிட்டது. முதலில் நீ உன் விஷயம் சொல்லு. ராஜசுலோச்சனா சேரில் பின்னால் சாய்ந்து தோரணையாக கால்மேல் கால் போட்டு கொண்டார். உலர்ந்திருந்த உதட்டை நாவல் ஈரப்படுத்தி கொண்டு கமலினி பேச துவங்கினாள். கமலினி பாரிஜாதம் அவளை பாய்ந்து கெட்டி கொண்டாள். எப்படி எப்படி இதை உன்னால் முடிக்க முடிந்தது? ஐயோ, என்னால் இன்னும் நம்பவே முடியவில்லை. குதூகலித்த பாரிஜாதத்தின் கையை அழுத்தி கிளினாள் கமலினி. இப்போது நம்ப முடிகிறதா அக்கா? கேட்டவளுக்குமே இன்னமும் நம்பத்தான் முடியவில்லை. இவர்கள் யாரும் பயந்தது போல் ராஜசுலோச்சனா இல்லை. பாரிஜாதத்தின் மறுவாழ்வு பற்றிய விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்.
சரிதான் என்பதான அவரது தலையசைப்பு இன்னமும் கமலினிக்கு நம்ப முடியாததாக இருந்தது. நேற்று அத்தையினை கூப்பிட்டு பேசினார்கள். சந்தான பாரதியை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். எனக்கு திருப்திதானா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டார்கள். சீக்கிரமே எங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். பாரிஜாதம் நிஜமாகவே தரையை விட்டு சில தப்படிகள் உயரமாக குதித்து குதித்தே பேசிக்கொண்டிருந்தாள். இதுதான் உற்சாகத்தை துள்ளி குதிப்பதா அக்கா? தனது பரவசத்தை அவளது பரவசத்தை புன்னகையுடன் பார்த்தபடி கமலினி கேட்டாள். எனக்கு இருக்கும் உற்சாகத்திற்கு வானிற்கே தாவி விடுவேன். இதற்கெல்லாம் காரணம் நீதான் கமலினி. உனக்கு நான் என் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன். சி, என்னக்கா இது கடமை அது இதுவென்று சாதாரணமாக பேசுங்கள். செல்லமாக அதட்டியபடி பாரிஜாதத்தின் கைப்பற்றி அணைத்து கொண்டவளின் விழிகள் அரைவயலுக்கு போக அங்கே பிரமித்த புன்னகையுடன் நின்றிருந்தான் விஸ்வேஸ்வரன். எப்படி இதை சாதித்தாய் கமலினி? வெறுப்பில்லை அவன் குரலில் மெச்சுதலே. நேற்று அம்மா என்னை அழைத்து அண்ணியின் திருமணம் பற்றி பேசிய போது எனக்கு கனவு போல் இருந்தது. இதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையா சார்? அளவுக்கு அதிகமான ஆச்சரியம் காட்டினாள். ஆட்சனை உண்டுதான், ஆனால் இது நல்ல விஷயமாயிற்றே. எனக்கு பிடிக்காது என்றாலும் இதில் இவர்களின் வாழ்க்கை இருக்கிறதே. பாரிஜாதம் பக்கம் கை காட்டினான். விஸ்வேஸ்வரனின் முகம் மகிழ்வையே காட்டுவதை இரு பெண்களும் ஆச்சரியமாக உணர்ந்தனர். புது வாழ்விற்கு வாழ்த்துக்கள் அண்ணி. பாரிஜாதத்தின் கைப்பற்றி குலுக்கியவன் சற்று தயங்கி குரல் கரக்கரக்க, அப்படி அழைக்கலாம் தானே என்றான். கமலினியின் மனம் பிசைய பாரிஜாதம் கண்கள் கலங்கிவிட்டாள். எல்லாம் கூப்பிடலாம், அவள் என்றைக்கும் நம் வீட்டு பெண்தான். இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. அழுத்தமாக பேசியபடி வந்தார் ராஜசுலோச்சனா. உனக்கு இதுவும் ஒரு பிறந்த வீடுதான். உன்னையோ சௌபர்ணிகாவையோ நாங்கள் முழுதாக விட்டுத்தர மாட்டோம். உங்கள் மீது எப்போதும் எங்களுக்கு உரிமை உண்டு. அதிகாரம் காட்டிய மாமியார் பாரிஜாதத்திற்கு கோபத்தை தரவில்லை, கண்களை பணிக்கச் செய்தார். உங்கள் அன்பை விட்டுத்தர நானும் தயாராக இல்லை அத்தை. இது விஷயம் நானும் சந்தானமும் முன்பே பேசிவிட்டோம். சபர்ணிகாவின் அப்பாவின் புகைப்படம் எங்கள் வீட்டு ஹாலில் பெரிதாக மாட்டப்பட்டிருக்கும் என்பது வரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். சரிதான், என் மகனது புகைப்படத்தை ஒளித்து மறைத்து வைக்கவோ மறந்து போய் தூக்கி போடவோ அவன் என்ன தவறு செய்தான்? தவிரவும் பிறர் கண்ணில் இருந்து மறைக்க நீ தேர்ந்தெடுத்தது தவறான பாதையல்லவே. ஆமாம் அம்மா, மிக நியாயமான தேவையான வழியில் அக்கா போகிறார். அதனை நாம் உலகுக்கு மறைக்க வேண்டிய அவசியமில்லை. சுதந்திரமாக உங்கள் புதுவாழ்விற்குள் நுழையுங்கள் அக்கா, வாழ்த்தினாள் கமலினி. வாஞ்சியுடன் அம்மா மகனின் பார்வை பாரிஜாதம் மேல் பதிந்திருப்பதை திருப்தியாக பார்த்தாள். என்னால் நம்ப முடியவில்லை அம்மா. மகனின் பேச்சு அம்மாவிடம் விளக்கம் கேட்டது. நீ ஏண்டா என்னிடம் முதலிலேயே கேட்கவில்லை? அது நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதோ என்றுதான் அப்பந்து நான் உன்னிடம் சொன்னேனாக்கும். இல்லை அம்மா, நீங்கள் சாஸ்திரம் பார்ப்பீர்கள், பண்பாடு பேசுவீர்கள். எந்த சாஸ்திரம் பெண்ணை நிற்கதியாக நிறுத்த சொல்கிறது? துணையிழந்த பெண்ணை மூலி என்று நிர்பந்தப்படுத்துவது பண்பாடா? அப்படித்தான் என்றால் நான் பேசிய பின்பற்றிய சாஸ்திரங்களை பண்பாடுகளை நான் தூக்கி எறிகிறேன் மகனே. கணவனற்ற ஒரு பெண்ணின் வாழ்வு எத்தனை கொடுமையானது என்பதை நான் அறிவேன். அந்த கொடுமை என் அருமை மருமகளுக்கு வரவிடுவேனா? எப்படி எந்த வழியில் போய் இவள் வாழ்வை சீராக்குவது என்று தவித்து கொண்டிருந்தேன். கடவுளே எனக்கு வழிகாட்டிய பிறகு அதை நழுவ விடுவேனா? கெட்டியாக பிடித்து கொண்டேன். ராஜசுலோசனா பேசி முடித்ததும் பாரிஜாதம் நகர்ந்து அவள் தோள் பற்றி சாய்ந்து கொண்டாள். நன்றி அத்தை, நன்றி அத்தை, புலப்பமாய் பேசி அவர் தோளில் முகம் பதித்தாள். 28 வருடங்கள் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் அம்மா, ஆனால் உங்கள் மனதை என்னால் இனங்காண முடியவில்லை. இந்த விஷயத்தை எப்படி உங்களிடம் சொல்வதென்று தவித்து கொண்டிருந்தேன். சொல்ல நினைத்தாயா, தவித்தாயா? நக்கலாய் கேட்ட அன்னைக்கு பதில் தனையனின் திருத்திரு விழியுறுட்டல். தாயின் முன்பு அவன் அப்படி பரீட்சையில் காப்பீடித்து மாட்டிக்கொண்ட மாணவனாய் நிற்பதை பார்க்க சுவாரஸ்யமாய் இருக்க கமலினி தன் விழித்திராட்சைகளை உருட்டி இமைகளை விரித்து வைத்து கொண்டாள். என்னிடம் சொல்வதிலெல்லாம் உனக்கு தயக்கம் இல்லையடா. உன் அடிமனதில் ஒட்டி கொண்டிருக்கும் ஆண் திமிர் அகம்பாவம், அது எப்படி கணவனை இழந்தவளுக்கு கல்யாணம் செய்து வைப்பது எனும் ஆதி ஆண் சிந்தனை. அதற்கு அம்மா பண்பாடு பாரம்பரியம் எனும் சாயமேற்றி கொண்டாய். இல்லை அம்மா, அப்படியெல்லாம் இல்லை. அது உனக்கே தெரியவில்லையடா முட்டாள். உனது படிப்பு நவீன நாகரிகத்தோடு இந்த ஆதி சிந்தனையும் சேர்ந்து உன்னை கலக்க எந்த பாதை போவதென்று தெரியாமல் குழம்பி கிடக்கிறாய். பெண் என்பவள் தாயோ தமக்கையோ மனைவியோ மகளோ
தனக்கு மட்டுமே, தனக்காக மட்டுமே என்ற ஆதிக்க குணம் எடுத்து அவள் முதலில் அவளுக்கானவள், பிறகே பிறரை சிந்திக்க வேண்டும் என்ற பக்குவத்திற்கு அந்த ஆண்கள் உலகம் வந்துவிட்டால் பெண்களுக்கான உலகம் அழகாகிவிடும். உமையொரு பாதி சிவனொரு பாதி என்று பூமி சமணப்படுத்தி கொள்ள துவங்கிவிட்டால் வாழ்வு பூகம்பங்கள் இன்றி சீராக ஓடத் துவங்கிவிடும். உங்கள் உயிர் பாதி நாங்கள், எங்களை சீண்டி அடக்க நினைத்தால் சேதாரம் உங்களுக்குத்தான். ஒற்றை விரலாட்டி எச்சரித்த தாயின் ரவுத்ர குரலில் விஸ்வேஸ்வரனின் முகம் சாட்டை சொடுக்கல் வாங்கியதாய் கன்றி சிவந்தது. எத்தனையோ வருடங்கள் ஆழ்மனதில் கீறி கிடந்த ரணங்கள் இன்று தாயின் வாய் வார்த்தைகளானதோ? அவன் அறிந்த வகையில் அவன் வழி உறவினர் மற்றும் தொழில் வட்டாரங்களில் ராஜசுலசனாவிற்கு என்ன மகராசி என்றே பேசப்பட்டவர். 30களின் அந்திமத்தில் கணவனை இழந்தாலும் 2 ஆண் சிங்கங்களை பெற்று வைத்திருக்கிறாள், அவளுக்கென்ன என்றே பேசப்பட்டவர். அவரது பிள்ளைகளும் அரணாய் அன்னையை கண்ணுங்கருத்தமாய் கவனித்தவர்கள்தாம். ஆனால் அண்ணனோ தம்பியோ பிள்ளைகளோ ஒரு பெண்ணின் கணவனின் இடத்திற்கு வர முடியாதென்பதை இன்று விஸ்வேஸ்வரன் தெளிவாக உணர்ந்தான். தாயின் கைப்பற்றிய அவனது கைகள் நடுங்கின, குரல் கரகரத்தது. அம்மா, உங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்துவிட்டோமாம்மா, உணர்ந்து பேசிய மகனின் நடுங்கல் குரல் தாயை பாகாக்க மறு கையால் மகனை இழுத்து அணைத்து கொண்டார். இல்லைடா கண்ணா, உங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்தேன், உங்களால் தான் வாழ்ந்தேன், நிறைவாகத்தானடா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுவே தவறுதானேம்மா, உங்களது வாழ்க்கையை எங்களுக்காக என்று பறித்து கொண்டோம் தானேம்மா. உங்கள் உயிர் உருக்கி எங்களை படைத்த தாய்க்கு நாங்கள் காட்டிய நன்றி இதுவல்லதானே? நான் உணர்ந்து கொண்டேன்மா, பெண்மையை போற்ற பாதுகாக்க பயின்று கொண்டேன்மா. தழுதழுத்த மகனை உச்சி முகர்ந்தால் அந்த கம்பீர தாய். மகனையும் மருமகளையும் அணைத்து நின்ற அந்த பெண் தெய்வத்தை பிரமிப்பாய் பார்த்து நின்றாள் கமலினி. அவளுக்கு அந்த தாயின் பாதத்தில் தன் உச்சி பதிக்க வேண்டும் போல் இருந்தது. கூடவே இதோ இவர்கள் இருவரை போல் அவர் தன்னையும் அணைத்து கொள்ள மாட்டாரா எனும் தாபமும் எழுந்தது. தாயின் தோளை சுருண்டிருந்த விஸ்வேஸ்வரனின் கண்கள் கமலினியின் தாபத்தை உணர்ந்து கொண்டனவோ? ஆதரவாக அவளை நோக்கி நீண்டது அவன் கை. வாயேன், எங்களோடு சேர்ந்து கொள்ளேன் என்ற வேண்டலோடு கண்களை சிமிட்டி தலையை உலுக்கி நிமிர்ந்தாள் கமலினி. காலையிலேயே வீட்டிற்கு வா என்று பாரிஜாத மாடம் அழைத்ததால் வந்தேன் சார். இங்கே கேள்விப்பட்ட நல்ல செய்தி எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. நீங்கள் எல்லோருமாக இருந்து அடுத்து நடக்கப்போகும் வேலைகளை பேசி முடிவு செய்துவிட்டு கொஞ்சம் லேட்டாகவே வாருங்கள். நான் முதலில் கடைக்கு போய் வேலையை பார்க்கிறேன் சொல்லிவிட்டு அப்படியே 2-8 வைத்து பின்னால் நடந்தாள். இணைந்து நின்ற மூவரையும் இரு கண்களால் பிடித்து மனம் முழுவதும் நிரப்பிக்கொண்டு அவர்கள் யாருடைய பதிலையும் எதிர்பாராமல் வெளியேறிவிட்டாள். உலக சமாதானம் வேண்டி வென்ற யோகினியின் தோற்றத்தை அந்நேரம் கொண்டிருந்த அவள் நடையை குழப்பத்துடன் பார்த்தபடி இருந்தான் விஸ்வேஸ்வரன். இந்த டார்ஜிலிங் டேங்கர்ஸ் மாடல் கம்மல் உங்களுடைய இந்த ஜீன்ஸ்க்கு கூட மேட்சாக இருக்கும் மேடம், காதில் போட்டுத்தான் பாருங்களேன். டபுள் பார்டர் பட்டணிந்து ஜிமிக்கிகளை தலைகீழாக புரட்டி பார்த்து கொண்டிருந்த பெண் ஒருவரின் இரு கல்லூரி பெண்களில் ஒருத்தியை நகைகள் பக்கம் இழுத்துக் கொண்டிருந்தாள் கமலினி. அப்படிங்கிறீங்க? தங்க நிலவன வட்டமாக 2 அடுக்குகளாக ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த மாடல் கமலை தன் காதில் வைத்து பார்த்தால் அவ்விளம்பன். உங்க பூசியா பிங்க் லெஹங்காவிற்கு இந்த பீகாக் ஸ்டெட் மேட்சாக இருக்கும் பாருங்களேன் மேடம். பள்ளியிலிருந்து கல்லூரி நுழைய போகும் இளைய மகளையும் நகைகளுக்குள் இழுத்தாள். தாய் நகைகளை பார்க்க ஃபோனிற்குள் முழுகி கிடந்த அந்த 2 இளம்பெண்களையும் நிகழுக்கு கொணர்ந்து தன் வியாபாரத்திற்குள் இழுத்தாள். மகளோடு தாயும் கம்மல்கள் ரே பக்கம் பார்வையை திருப்ப அவர்கள் பார்க்க வசதியாக மாடல்களை தனித்தனியாக பிரிக்கி அடித்து காட்டினாள் கமலினி. பின்புற அருகாமையில் கேட்ட கமலை விஸ்வேஸ்வரனின் குரலுக்கு விதிர்த்து திரும்பினாள். ஓரட்டு நகர்ந்தால் தாராளமாக உரசிக்கொள்ளும் இடைவெளியில் நின்றிருந்தான் அவன். கண்களில் கேள்வியோடு, இப்படி பொதுவெளியில் மற்றவர்கள் பார்க்கும் இடங்களில் முன்னெப்போதும் இவ்வளவு உரிமை காட்டி பேசியதில்லை அவன். இப்போது என்னவாம் எச்சரிக்கை விமர்சலமாக அவனை ஏறிட்டாள். இவர்கள் நகை வாங்குபவர்கள் போல் தெரிகிறது, கவனித்து கொண்டிருக்கிறேன், வரமாட்டேன் என அழுத்தமாக பதிவு செய்தாள். நிச்சயம் வாங்குபவர்கள், ஸ்டீல் கம்பெனி ஓனர் வீட்டு ஆட்கள். இவ்வளவு அழகாக நீ பேசி சுற்றிய பிறகு ஆளுக்கு ஒன்றென கமல் செட்ஸ் வாங்காமல் போக மாட்டார்கள். அதனால்தான் அவர்களை. நீ வியாபாரத்தை முடித்து விட்டாய், மீதி விவரங்களை அதோ அவர்கள் பார்ப்பார்கள், நீ வா, உத்தரவாக பேசி முன்னால் நடந்தவனை முறைத்தபடி பின்பற்றினாள்.
நான் அங்கே இருந்திருந்தால் கம்மலோடு கழுத்தனையும் வாங்க வைத்திருப்பேன். எதற்கு கூட்டி வந்தீர்கள்? சற்று தள்ளி வரவும் படபடத்தவளை ஏறிட்டான். நான் அழைத்த காரணம் உனக்கு தெரியாது? நான் உங்களை மாலை 6 மணிக்கு மேல் பார்க்கிறேன். அப்போது உன் வேலை நேரம் முடிந்துவிடும். பொறுமையற்ற குரல் இருந்தது அவனுக்கு. இருந்து பேசிவிட்டு தான் போவேன். உறுதி கூறிவிட்டு தன் வேலைக்கு நடந்து விட்டாள். கடந்த சில நாட்களாக அவனோடு பேச டிமிக்கு கொடுத்து கொண்டிருந்தவள் இன்று உறுதி சொல்ல விஸ்வேஸ்வரன் வேறு வழியின்றி காத்திருக்க ஆரம்பித்தான். மாலை வேலை முடிந்து வெளியே ஒரு காஃபி ஷாப்பில் கமலினியை சந்தித்தவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. காஃபியோடு கமலினியுடன் மாலையை கொண்டாடி கொண்டிருந்தவன் மணிகண்டன். என்னோட கேரக்டரையே மறந்துட்டீங்களே சார். புருவம் உயர்த்தி கேள்வி கேட்டவனிடம் நிறைய நக்கலும் நையாண்டியும் இருந்தது. மணிகண்டனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்துவிட்டது. திருமணத்தை முடித்துக்கொண்டு வெளிநாடு போகச் சொல்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள். அதனால் விரைவிலேயே எங்கள் திருமணம் நடக்கப் போகிறது. கமலினியின் பார்வை வெண்ணையாய் தெரிந்த டேபிளின் மேற்பரப்பில் இருந்தது. ஓஹோ, நிச்சலமாய் தலையாட்டினான் விஸ்வேஸ்வரன். வெளிநாடு எங்கே? கேள்வி மணிகண்டனுக்கு. துபாய் என்று நினைத்தீர்களா சார்? சிங்கப்பூர், கிண்டலாக பதில் சொன்னான் மணிகண்டன். சார் என்னை பாலைவனத்தில் தள்ளிவிட முயற்சி செய்தார் கமலினி, கேள்வியாய் பார்த்தவளுக்கு பதில் சொன்னான். பாலைவனமெல்லாம் இல்லை, பெரிய சிட்டி அந்த ஊர். அந்த கம்பெனியில் வேலை கிடைக்க எத்தனையோ பேர் வரிசையில் நிற்கிறார்கள். கமலினியின் குற்றச்சாட்டு பார்வைக்கு முணுமுணுத்தான் விஸ்வேஸ்வரன். ஆனால் எனக்கு பிடிக்கணும்ல சார். எனக்கெல்லாம் துபாயினாலே பாலைவனம்தான். குதிரை மேலே குதிச்சு போக நினைக்கிறவனை ஒட்டகம் மேலே உருந்து போக வைக்க நினைக்கிறது நியாயமா சார்? முட்டாள், இப்போது விஸ்வேஸ்வரனிடம் காட்டமான மனுமனுப்பு. அவர் வேலையை அவர் பார்த்து கொள்வார் சார். எங்களை வாழ்த்திவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகலாம். கமலினியின் உஷ்ணம் தாக்கியதோ என்னவோ விஸ்வேஸ்வரன் எழுந்து விட்டான். கங்கிராட்ஸ். இருவருக்கும் கை கொடுத்து விட்டு வெளியேறினான். 42வது அத்தியாயம் நிறைவுற்றது.